யூகேல படிக்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு உறவுகள்லாம் நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ இந்த பதிவில் யூகேல எப்படி காலேஜ் அட்மிஷன் எடுக்கிறது, ஸோ யாருக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி இருக்கு, இங்கிலீஷில் பேச தெரியணுமா, இங்கிலீஷ் படிச்சிருக்கணுமா, இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணுமா, ஸோ எவ்வளோ ஃபீஸ்லாம் வரும், எப்படி நம்ம வந்து காலேஜை சூஸ் பண்ணுறது, எப்படி கோர்ஸை வந்து சூஸ் பண்ணுறது, ஸோ பேங்க்கில் பேலன்ஸ் இருக்கணுமா, அப்படி இருக்கணும்னா எவ்வளோ இருக்கணும், என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க, ஸோ எவ்வளோ டைம் டியூரேஷன் எடுத்துப்பாங்க ஒரு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு, ஸோ யாருக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, நான் எலிஜிபிலிட்டி இருக்கேன்றது எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றத என்டையர் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா நீங்கள் அப்போ தான் வந்து முழுசாக பார்த்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அட்மிஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தேவையான தகவல் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஓகேவா, ரைட். ஸோ நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகளான வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா? ஓகே. பொதுவாக இப்போ யூகேல இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் இங்கே வந்து படிக்கிறது சரியாக இருக்குமா, இல்லை இதை தவிர வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரியில் போய் நம்ம படிக்கலாமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் யூகேல படிக்க வர்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் சொல்லுவேன் நான். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய கண்டிஷன்லாம் சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அது மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் என்னென்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் நமக்கு வந்து இப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாங்க இப்போ மறுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நான் படிக்க வந்தால் என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் எனக்கு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் நான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என்ன விஷயங்கள் இப்போ மறுத்துருக்காங்க, இதுவரையிலும் இருந்த விஷயங்கள் என்ன, இப்போ அந்த விஷயங்கள் எதெல்லாம் இல்லை அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் நான். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூகேல ஃபேமிலியோட படிக்கிறாங்க, அதுதான் இங்கே வர்றதுக்கு உள்ளே வர்றதுக்கு ஒரு ட்ரம் கார்டாக வந்து இந்த காலேஜ் அட்மிஷனை வந்து எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செக் பாயிண்ட் வச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து இங்கே காலேஜுக்கு அட்மிஷன் எடுக்கிறீங்கன்னா ஃபேமிலியோட இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. பிஹெச்டியில் ரிசர்ச் கோர்ஸ் எதாவது நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா காலேஜ் அந்த காலேஜ் விரும்பினால் நீங்கள் வந்து ஃபேமிலியோட வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் யூஜியோ பிஜியோ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வர முடியாது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயினான ஒரு சேஞ்சஸ் அதாவது படிக்கும் போதே வந்து ஸ்பான்சர்ஷிப் விசா வந்து எடுத்துருவாங்க. ஆனால் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கும்போது உங்களால் ஸ்பான்சர்ஷிப் விசா எடுக்க முடியாது, உங்களோட கோர்ஸ் முடியும். ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்பான்சர்ஷிப் விசா எடுக்கலாம். ஸோ அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலேஜுக்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து அட்டெண்டன்ஸ் வந்து இருக்கணும், மிஸ் பண்ணியிருக்கக்கூடாது, கோர்ஸ் ஃபீஸ் கரெக்டாக பே பண்ணியிருக்கணும், உங்களோட ப்ராஜெக்டை வந்து ஆன் டைமில் நீங்கள் பே பண்ணியிருக்கணும், நீங்கள் கரெக்டாக படிக்க தான் வரீங்களா அப்படின்றதெல்லாம் வந்து இவங்க வந்து செக் பண்ணுவாங்க. இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபைனலாக வந்து உங்களோட ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த டைமில் நீங்கள் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணியிருந்தாலும் எக்ஸாமில் வந்து நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஸ்பான்சர்ஷிப் ஃபீஸாக எடுக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டபிள்யூ எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை வரும். அதாவது பிஎஸ்டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கும்போது நீங்கள் கோர்ஸ் கரெக்டாக முடிச்சிருக்கணும், ஃபீஸ் பே பண்ணியிருக்கணும், எக்ஸாம் முடிச்சிருக்கணும், ப்ராஜெக்ட் ஆன் டைமில் சப்மிட் பண்ணியிருக்கணும், எல்லாம் பண்ணி தான் மட்டும் தான் பிஎஸ்டபிள்யூ தருவாங்க. அது இல்லாமல் உங்களோட 20 hours வந்து நீங்கள் கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்கணும், அதை தாண்டி உங்கள் அக்கௌண்ட்டில் வேறு ட்ரான்சாக்ஷன் இருக்கக்கூடாது, வேறு பணம் வந்து எந்த விதமான பணமும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிருக்கக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து இப்போ முன்னாடி செக் பண்ணியிருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக செக் பண்ணி தான் உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ அப்ளை பண்ணுறதுக்கு வந்து கொடுக்குறாங்க, இல்லைன்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ முன்னாடி என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருந்த கோர்ஸில் இப்போ என்ன சேஞ்சஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் தான் கொடுக்க முடியும், இதில் எந்த மாதிரி கிடையாது. மாற்றங்கள் எங்கே இருக்குன்னா விசா ஸ்பான்சர்ஷிப், விசா ஸ்பான்சர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி படிக்க வரும்போது உள்ளே வந்து ஒரே மாதத்தில் கூட நீங்கள் ஸ்பான்சர் எடுக்கலாம், ஆனால் இனிமேல் எடுக்க முடியாது, உங்கள் கோர்ஸ் ஸ்டடியர் கரெக்டாக முடிஞ்சால் மட்டும்தான் எடுக்க முடியும். இது ரொம்ப பெரிய சேஞ்சஸ். அதே மாதிரி ஃபேமிலியை கூட்டாதுங்களான வாய்ப்புகள் முன்னாடி இருந்தது இப்போ கிடையாது. ஸோ இது ரெண்டு தான் இப்போ நமக்கு ரொம்ப இம்பாக்ட் ஆகுது. ஓகே, இதை தாண்டி வேறு என்ன வாய்ப்புகளாக இருக்குது இப்போ வந்தோம்னா அதையும் மாரி நான் உள்ளே வரேன் அப்படின்னா எனக்கு எப்படியான வாய்ப்புகள்லாம் இந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து சொல்லுவேன் 100% உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இங்கே ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணும்போது காலேஜை சூஸ் பண்ணும்போது பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நீங்கள் வரதே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஒர்க் பண்ண வரீங்க, ஏன்னா அந்த ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரியான சூழ்நிலை இருக்கும், இல்லை அங்கே தங்குறதுக்கு உண்டான எக்ஸ்பென்ஸை நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த காலேஜ் வந்து க்ளோஸ் டு ஒரு அதாவது நீங்கள் ஒரு 1 year சிட்டியை கவர் பண்ணுற மாதிரியான இருக்கக்கூடிய இடமா பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் கம்மியாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிலாம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூஜி பிஜி நீங்கள் என்ன கோர்ஸ் முடிச்சிருந்தோ அது ரிலேட்டடான கோர்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஃபியூச்சரில் உங்களோட
ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை இந்த நாட்டில் இருந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போனாலும் அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் உங்களோட ஃபியூச்சர் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மெயினில் வச்சுட்டு காலேஜும் யூனிவர்சிட்டியும் வந்து சூஸ் பண்ணுங்கள். எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ இங்கே வந்து காலேஜில் வந்து அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், காலேஜ் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்ஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஒரு லெட்டர் வாங்கி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 12th வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் இங்கிலீஷில் ஸ்கோர் ஒரு 120 இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கோர்லாம் கம்மியாக எடுத்திருந்தீங்க அப்படின்னு வச்சிங்களேன் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஎல்டிஎஸ் எக்ஸாம் வந்து எழுத சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது என்ன ஆகும், உங்களுக்கு அட்மிஷன் வந்து குயிக்காக கிடைச்சிடும். அது இல்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய காலேஜஸ்லாம் வந்து கிடைக்கும். யூனிவர்சிட்டி அதாவது நீங்கள் வந்து டாப் 50 யூனிவர்சிட்டி டாப் 10 யூனிவர்சிட்டிலாம் எடுக்கும்போது நீங்கள் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.5 6.5லேருந்து நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிருந்தீங்க, உங்கள் ஸ்கோர் இருந்தது அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலலாம் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் காலேஜிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் உங்களுக்கு அட்மிஷன் எடுத்து தர முடியும். ஸோ அது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது, என்னால் தர முடியும். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டில் இல்லாத ஒரு யூனிவர்சிட்டி வேணும்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், வாய்ப்பு இருந்தால் அந்த அட்மிஷன் உங்களுக்கு எடுத்துறேன் நான். ஸோ இங்கே வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம் கிடையாதுங்க. இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து இப்போ தான் வந்து யூஜி முடித்தேன் பிஜி முடிச்சேன் நான் பிஜி மறுபடியும் அப்ளை பண்ணலாமா, அப்ளை பண்ணலாம். இல்லை நான் காலேஜ் முடித்து எனக்கு வந்து இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் கேப் ஆயிடுச்சுங்க, நான் அப்ளை பண்ண முடியுமா? தாராளமாக அப்ளை பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபேக்டரும் பெருசாக இங்கே எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா படிக்க வரதுக்கு உண்டான கரெக்டான ஒரு ரீசன் நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து இங்கே வந்து கிடைக்கும். மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இன்டேக் தான் ஒரு மாஸ் இன்டேக்னு சொல்லுவாங்க. அந்த இன்டேக்லாம் ஹியூஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே வருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரியான வந்து நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா படிக்க உள்ளே வரேன், நான் உள்ளே வந்தோடனே ஒரு ஸ்பான்சர் எடுத்துகிட்டு போயிடுவேன், அதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஃபேமிலி கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ ரெண்டுமே இல்லைன்னு சொல்லும் போது எனக்கான ஃபியூச்சருங்க எப்படி இருக்கும், ஸ்பான்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் நல்லா தாங்க இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாதுங்க. ஏன்னா யூகே பொறுத்தவரை நான் தெரிஞ்சுக்கிற விஷயங்களா, யூகேயில் கால் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லா தான் இருக்கும், எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவளை சீக்கிரத்தில் உள்ளே வர முடியாது, ஆனால் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நல்லா தான் இருக்கும். ஸோ ஸ்பான்சர் விசாலாம் கிடைக்குமானா டெஃபினட்டாக கிடைக்கும், அதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஸோ என்ன அப்படின்னா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது, இப்போ வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக எந்த ரூட்டில் போகணும் அப்படின்றத தெரிஞ்சு அந்த ரூட்டில் நம்ம வந்து போக ஆரம்பிச்சிடணும். உதாரணத்துக்கு உள்ளே வந்தோடனே நீங்கள் வந்து ஜாப் வந்து எங்கே ஸ்பான்சர்ஷிப் அதிகமாக கிடைக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி எது அப்படின்றத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கிளியராக வந்து செக் பண்ணி எடுத்து அதுக்குண்டான ஒர்க் ஜாப்பாக நீங்கள் தேடி அந்த பார்ட் டைம் ஒர்க்கு நீங்கள் போக ஆரம்பிக்கணும். ஸோ எந்த சூழ்நிலையும் மோர் தென் 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிடாதீங்க. ஸோ அது வந்து உங்கள் சேலரி உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ கொடுக்குறது, நாளைக்கு வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிற போது மூவ் ஆகும்போது நிறையா செக் பாயிண்ட் வச்சுருவாங்க. ஸோ அதனால் ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான ரூட்டில் நீங்கள் போகினீங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், விசா வந்து கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம இதில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணித்தர போகிறோம் அப்படின்னா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து காட்ட சொல்லுவாங்க. ஸோ அதில் மாற்றமே கிடையாது, டெஃபினட்டாக நீங்கள் பணம் காட்டி தான் ஆகணும், காட்டினா தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கிடைக்கும். உள்ளே வந்ததுக்கப்புறம் வேலை கிடைக்கிறதுல சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதை நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே என்ன தப்பு பண்ணுறாங்கன்றதும் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டுபிடிச்சி பல பேருக்கு சொல்லி நான் சொன்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலை வாய்ப்புலாம் கிடச்சிருக்கு. ஸோ நான் இப்போ நான் டிஸ்பிளே காட்டக்கூடிய இந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னா என்னால் எடுத்து தர முடியும். இது தவிர வேறு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டி உங்களுக்கு கேட்டிங்கனாலும் நான் முயற்சி பண்ணுறேன் எடுக்கிறதுக்கு, அப்படி இல்லைன்னா வேறு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி வழி இருக்குது, வேறு என்ன வழிகள் இருக்குது அது அந்த யூனிவர்சிட்டியில் எடுக்கிறதுக்கு, நீங்கள் கேட்ட யூனிவர்சிட்டியில் எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்கிறேன் நான். எவ்வளவு ஃபீஸ் வருது அப்படின்றதையும் நான் இப்போ டிஸ்பிளேல காட்டிருக்கேன் பாருங்க, மினிமம் இந்த ஃபீஸ்ல இருந்து உங்களுக்கு வரும்.
கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ்ன்றது இந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கான யூனிவர்சிட்டி நான் காட்டக்கூடிய யூனிவர்சிட்டியில் நீங்கள் எதிர்பார்க்குற கோர்ஸ்லாம் இருக்கா அப்படின்றது நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த காலேஜஸில் அட்மிஷன் எடுக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் என்னோடய வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு 1-to-1 கன்சல்டன்ட்டிங் வந்து புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக எல்லா விஷயத்தையும் நான் வந்து எதாவது இதுலையே எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் நான். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் எடுக்கிறத வந்து ஸோ எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் நான் என்னோடய வீடியோ முழுசும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் மேற்கொண்டு சந்தைகள் எதுவாக இருந்தாலும் இல்லை அட்மிஷன் தேவைப்படுதாக இருந்தாலும் ஸோ நான் கொடுத்துருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் வந்து 1-to-1 கன்சல்டிங் புக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் மற்ற டீடைல்ஸ் கேட்டுங்க. இல்லை நான் சொன்ன தகவலே எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களே ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ ப்ராசஸ் பண்ணுறது கட்டாயம் நீங்கள் எங்கள் ரூட்டில் தான் போகணும், ஒரு ஏஜென்ட் மூலியமாக தான் போகணுன்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்களே ஒரு யூனிவர்சிட்டியாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியில் உங்களுக்கான கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸ் ஃபீஸ் உங்களால் பே பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்களே கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் வச்சு நீங்களே அப்ளை பண்ணலாம். பொதுவாக கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எடுத்திங்கன்னா 10th, 12th மார்க் ஷீட்டு, காலேஜ் நீங்கள் யூஜி முடிச்சிங்கன்னா யூஜியோட மார்க் ஷீட் ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கணும், கன்சல்டன்ட் மார்க் ஷீட் கொடுக்கணும், ப்ரொஃபஷனல் கொடுக்கணும், கான்வர்சேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், அதே தான் பிஜிக்கும். அது போக நீங்கள் வந்து படித்து முடிச்சோன்னே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்கேஸ் கேப் இருக்குன்னா அந்த கேப்பில் நீங்கள் அதாவது கேப் அப்படின்றது என்னென்னா இப்போ நீங்கள் 1 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணலாம், இல்லை 5 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணலாம், 10 வருஷம் கழிச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா காலேஜ் முடிச்சதுலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏதாவது கோர்ஸ் படிச்சிருந்தீங்களா, வேலைக்கு போனீங்களா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ வேலிட் பாஸ்போர்ட் இருக்கணும். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஸோ மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தேகம் தான், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தேவையான தகவலாம் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்கள் இதே மாதிரி இன்னும் 2 கண்ட்ரி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் நான். ஒன்று வந்து ஜெர்மனி, இன்னொன்று வந்து லாத்தியா. அந்த 2 கண்ட்ரியில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி அங்கே படித்து அங்கே இப்போ வேலை செஞ்சுட்டு அங்கே பிஆர் வாங்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்களுடைய இன்டர்வியூ வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ண போகிறோம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய நாட்களில் இதே மாதிரி பயனுள்ள தகவலுடன் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவலுடன் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தியின். நன்றி, வணக்கம்.